இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மக்களை நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான விஷயமான ரோஹிணி சிக்கிறதுடைய ஆரம்ப புள்ளியாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு. மனோஜ் இதை வந்து பார்த்துட்டாருப்ப. மனோஜ் வந்து இப்போ வந்து பியூட்டி பார்லரில் பேர் மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்மளோட முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து அவங்க என்னதான் சமாளித்தாலும் இல்லை, நான் வந்து இப்போ திடீர்னு இப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்க, வித்யா ரிப்பேர் பண்ணுறது கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விஜயா வந்தபொழுது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய இது வச்சு ஸ்க்ரீன் வச்சு மறைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா திருட்டு வேலைகளும் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆக போது ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் கம்பெனி ஃப்ரான்ச்சைஸ்க்கு கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், பெரிய பிராண்டோட டைப் வச்சா தான் நல்லா போகுங்கிறதுக்காக நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இவர் கடுப்பாயிடுறார். ஏன்னா வந்து இது எங்கள் அம்மா வந்து காசு கொடுத்து அவங்க பேரில் நீ ஆரம்பிச்சான்னு சொல்லி இப்போவும் எங்கள் அம்மா பேர் அம்மா பேருங்கிறாங்க. எப்படி நீ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைக்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர் நேராக வீட்டுக்கு வந்து மனோஜ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுறாரு. ஒய்ஃபை போட்டு கொடுத்துட்றாரு போல, அவரே போட்டு கொடுத்துட்றாரா இல்லை வந்து ஏதாவது விஷயத்தை உளறிடுறாங்களா இல்லை வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுறாராங்கிறது தெரியல. ஆனால் விஜயாவுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் அங்கே இருக்கிற முத்துவுக்கு ஒரே குதூகலமாக இருந்தது. ஆனால் முத்துக்கு முன்னாடியே தெரியுமே, அவங்க அப்பா சொன்னாருன்னா வாயை கட்டுப்படுத்தி வச்சிருந்த மாதிரி அப்படியே அமைதியாக இருந்தார். இப்போ அழகாக அவர் வந்து ஓப்பன் பண்ணி அப்படியா, அப்போ அம்மா பேரில் பார்லர் இல்லை, அம்மா பேரில் இருக்க ஒரே கடை விஜயா மலரங்காடி மட்டும்தான். பேச்சுக்கு 300 தடவை வந்து விஜயா பியூட்டி வேர்ல்டு அப்படின்னு பெரிய பார்லர் இருக்குது, பெரிய பார்லர் இருக்கு நாங்களே இல்லையாமே அப்படின்னு கிண்டல் பண்ணி கேட்கும் பொழுது அப்படியே அசிங்க அவமானப்பட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஆத்திரத்தோட தான் இதுவரைக்கும் ரோஹிணி பணக்கார பொண்ணுங்கனால ரோஹிணி கிட்ட குரல வசதி கூட பேசினதே இல்லை. ஸ்ருதி கிட்ட கூட ஏமா ஸ்ருதி இப்படி பண்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா ரோஹிணி கிட்ட ஆரம்பத்துலேருந்து அப்படியே கொஞ்சிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா மலேசியால இருந்து காசு வருது காசு வருதுன்ட்டு. ஆனா இப்ப பெரிய அசிங்கமும் அவமானமாயி முத்து கிண்டல் பண்ணி உங்க பேர்ல இருக்கிற ஒரே விஷயம் இந்த பூக்கடை மட்டும் தான் சொல்றது, ஏற்கனவே தண்டபாணின்னு கடன் கொடுக்க வந்தவரும் உங்க பேர்ல கடன் இருக்கான்னு கிண்டல் பண்ணது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரோஹிணி ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் எப்படி செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஆச்சு நான் சொல்லிக்கலான்னு அப்படிங்கும்போது அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்காத குறையே அப்படியே தள்ளி கொண்டு போய் செவுத்தோரமாக நிறுத்திட்டு நான் கொடுத்த காசில் ஆரம்பித்த பார்லர், நான் வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு கொடுத்த பார்லரில் ஒரு கடையை ஆரம்பிச்சுட்டு அந்த கடையை வச்சு வந்து இப்போ வந்து பெருசானதுக்கு அப்புறமா என் பேரை தூக்கிட்டு வேற ஒருத்தவங்க பேர் வைக்கணும், அதை என்கிட்ட கேட்டுட்டு பண்ணிடணும், இதை பண்ணால் நல்லது அப்படின்ட்டு நான் ஓகேன்னு சொல்லியிருக்கேன், ஓகே இல்லைன்னு ஓகே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். என்கிட்ட கேட்காம நீயா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்ப என்ன அசிங்கப்பட வச்சுட்ட அவமானப்பட வச்சுட்ட, இன்னொரு தடவை இந்த மாதிரி எனக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்ச இல்ல இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து எனக்கு தெரியாம என்ன அவமானப்பட வச்ச அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அன்னைக்குதான் உண்மையான விஜயா யாருன்னு பாப்பேன் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் டைமா ரோஹிணி கிட்டக என்னதான் முத்து கிண்டல் பண்ணாலும் அண்ணாமலை கூட எதிர்த்து பேசினது இல்லை, அவங்க எதிர்த்து சரி விடுமா அப்படின்னு விட்டுருவாரு. ஆனா விஜயா கொந்தளிச்சு ஃபுல் கோபத்தோட விரல ஒசத்தி பேசினதுக்கு அப்புறமா அப்படி பேரஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க ரோஹிணி. இப்போ வந்து முத்து மேல குறை சொல்லவும் முடியாது, மனோஜ் தான் சொல்லியிருந்தாருன்னா மனோஜ் இப்போ சொல்லிட்டாரு. இப்போ இந்த விஷயத்துக்கே எப்படின்னா நம்மளை பற்றி மற்ற உண்மைகள், மலேசியாவில் அப்பாவும் கிடையாது பணக்காரன் பணமும் கிடையாது, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை வேறு இருக்குன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு பீதியோடு இருக்கிறத விட இன்றைக்கி எபிசோட் அந்த ப்ரோமோ முடியுது. அந்த ப்ரோமோவை பார்க்கும் போதே நமக்கு ஒரே டெரிஃபிக்காக எப்படா எபிசோடை பார்ப்போன்றது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ மக்களே